ஹாய் ஹலோ வணக்கம், இது நம்ம சேனல் கிக் ஆஃப். வாட்ஸ்அப்பில் கொஞ்ச நாள் டிபி மாத்த முட்டாத ஆள் இங்கே ஆளே காணாமல் போயிட்டோன்னா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற காலத்தில் நான் வந்து யூடியூப்பில் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இல்லை. ஸோ அதுக்கான காரணத்தை நான் லாஸ்ட் இடையே சொல்லியிருந்தேன். அது மாதிரி காப்பிரைட் கிளைமே ஸ்ட்ரைக்கு அப்படி இப்படி நிறையா வந்துருந்துச்சு. ஸோ அதான் சின்ன சின்ன பிரச்சனைகள்னால தான் கண்டிப்பாக நவம்பர்லேருந்து கண்டிப்பாக வீடியோஸ் வரும் அப்படி நான் நம்புகிறேன். அதுவும் என்னால் முடியும். ஸோ இந்த பிரேக்கில் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சிருக்கேன், புது புது கண்டென்ட்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக இந்த வரப்போகிற நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் செய்யப்படும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் போக போக நான் சொல்கிறேன். நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக நான் போக போக நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு காரணம் எனஸ் சிப்போவிச், வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம் அட் சென்னை எஃப்சி. ஸோ ஐஎஸ்எல்ல இருக்கிற டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரூஷியலான பிளேயர்ஸை வந்து அவங்க டீமில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் சென்னை எஃப்சி சைன் பண்ண ரொம்பவுமே க்ரூசியலான பிளேயரில் வந்து எனஸ் சிப்போவிச்சும் ஒருத்தர். எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிப்போவிச் வந்து கோவானை ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்காரு. ஸோ அவர்னால் கோவானை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோவில் நான் சிப்போவிச்சோட பிளேயிங் ஸ்டைல், அவரோட டாக்டிக்ஸ், ஃபைனலாக கோவான் சிப்போவிச் கம்பேரிசன் பண்ணுவோம். நீங்கள் ஆஸ் அ கிக் ஆஃப் ஃபேமிலியாக கீழே கமெண்ட் பண்ண போகிறீங்க இவரால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி. அப்புறம் வந்து ஸோ நம்ம வீடியோவை கிக் ஆஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எனஸ் சிப்போவிச் அவரோட பிளேயர் ப்ரொஃபைல் பற்றி பார்த்துருவோம். சிப்போவிச் தான் ஃபஸ்ட்டு போஸ்னியன் இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஐஎஸ்எல்ல விளையாடுறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து சென்னை எஃப்சி ஸ்டோரியில் வந்து உயர்ந்த மனிதர் அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, லிவர்பூலில் விளாண்ட ஜோல் மேட்டிச் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ அவரை விட 3 சென்டிமீட்டர் ஹைட், தட் இஸ் 198 சென்டிமீட்டர் ஹைட்டு. அது ரொம்பவே பெரிய ஹைட்டுங்க அவர். ஸோ டிஃபென்சருக்கு வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். உம்சாலால் அப்படின்னு ஒரு டீமுக்கு விளாண்டுருக்காரு. அது வந்து ஏஎஃப்சி சாம்பியன்ஷிப் செமிஃபைனலிஸ்ட். அப்புறம் வந்து யூஇஎஃப்ஏ U-E-F-A Under-21 அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சாம்பியன்ஷிப் ஆடியிருக்கார். ஸோ லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சிப்போவிச்சுக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து அவரோட டாக்டிக்கலான விஷயங்கள் சில பார்க்கலாம். ஹீட் மேப்பை பார்க்கும்போது கோவானை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு சாய்ஸ் தான் டீமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த டிஃபென்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்காக தான். சிப்போவிச் வந்து ரொம்பவே கம்போஸ்டான பிளேயர் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக ட்ரிபிள் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவரோட பிளேயிங் ஸ்டைல் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அட்டாக்கர் கூட வந்து அவ்வளோக்கா கம்பைன் பண்ணுற பிளேயர் இவர் கிடையாது. ஆனால் அட்டாக்கிங் மைண்டடான ஒரு பிளேயர். இந்த பாசஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டாக்கிங்காக இருக்கும். அப்புறம் வந்து மோர் லாங் பால்ஸ் விளாடுவார், ஷார்ட் பால்ஸ் வந்து கொஞ்சம் தான் விளாடுவார். பாசிங் அக்ரிசி வந்து அந்த ஸ்டாட்டில் பார்க்கும்போது கம்மியாக இருக்கும். காரணம் வந்து இவர் வந்து லாங் பால்ஸ் அடிப்பார். உங்களுக்கே தெரியும், லாங் பால்ஸ் அடித்தா அது போய் கரெக்டாக மீட் ஆகாது நம்ம நினச்ச பிளேயருக்கு. அதே இவர் வந்து ஷார்ட் பால்ஸ் ட்ரை பண்ணார் அப்படின்னா அக்யூரசி கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். சிப்போவிச் வந்து நல்ல ஒரு ப்ரைமான ஒரு ஸ்டேஜ் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க சென்னை எஃப்சி. ஒரு நல்ல ஒரு சைனிங் சொல்லலாம். கிட்டத்தட்ட 198 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற இவர் வந்து ஏரியல் பால்ஸ்லாம் வந்தால் சும்மா அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஏரியல் பால்ஸ் நிறையா வின் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, எவ்வளோ ஃபவுல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும். இது யார் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கோயன் கூட. ஸோ கோயன் வர்சஸ் எனஸ் சிப்போவிச் கம்பேர் பண்ணும்போது 90 மினிட்ஸில் எனஸ் வந்து கம்மியாக தான் ஃபவுல்ஸ் பண்ணியிருக்காரு கோயனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஐஎஸ்எல் ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியும் ஐஎஸ்எல்ல எவ்வளோ ஃபவுல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு. காரணம் வந்து ஐஎஸ்எல்ல வந்து ரெஃபரிங் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை நம்ம எல்லாமே ஒத்துக்கணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐஎஸ்எல்ல வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஃபவுல்ஸ் எப்படி கோயானுக்கும் எனஸ் சிப்போவிச்சுக்கும் மாறப்போகுது அப்படிங்கிற பற்றி தெரியும். ஸோ இப்போ வந்து சிப்போவிச்சோட ஸ்டாண்டப் குவாலிட்டி, சிப்போவிச்சுன்னு சொன்னாலே நமக்கு நான் வரும்பா இதான் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது சிப்போவிச் வந்து ஒரு நல்ல டிஃபெண்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல லீடர் கூட. அவரோட அக்ரஸிவ் கமாண்டிங் அண்ட் காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்து டீமுக்கு வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் சிப்போவிச் அப்படி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பால் மேலே தான் கண் இருக்கும், அவர் பாலை விட்டு கண் எடுக்கவே மாட்டார். ஓடும்போதும் சரி, டிஃபென்ஸ் பண்ணும்போதும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸ் லைனில் பேலன்ஸ் பண்ணுறதுல இவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக டிஃபென்ஸ் லைனை மேனேஜ் பண்ணுவார். ஸோ இந்த பிக்கை பார்த்தீங்கன்னா அப்படின்னு நல்லா தெரியும், பாலில் இருந்து கன்னே எடுக்கல, அதே நேரத்தில் டிஃபென்ஸ் சைடையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஓடிட்டுருக்காரு. இதில் நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் பேக்கில் இருக்கிற ரெண்டு பேர்த்த பார்த்தீங்கன்னா கூட அவங்க பார்த்திங்கன்னா பின்னாடி ஓடி ஃபுல் பேக் பண்ணுறதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் மேலே கண்ணை வச்சுட்டு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுலேருந்து அவரோட டிசிஷன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மேக் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு நல்லா தெரியுது. அப்புறம் காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு பிளேயர். ஸோ சென்னை எஃப்சி வந்து இது வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். ஐ மீன் இவரை வந்து சென்னை எஃப்சியோட கேப்டன் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் எந்த ஒரு டீம் கேப்டனாக இருந்தாலும் அவர் மூஞ்சியில் வந்து ஒரு பேனிக்னஸ் தெரியக்கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும். சப்போஸ் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா டீம்மேட்டும் டவுன் ஆயிடுவாங்க, அப்புறம் வந்து மேட்ச் ஆடினா ஆடாட்டி எப்படியும் அன்ஃபேவராக போயிடும். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ எந்த நேரமாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சிப்போவிச். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் டாலான பிளேயர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஃபேக்ட். இன் கேஸ் ஆஃப் சிப்போவிச் வந்து அந்த ஃபேக்ட் வந்து ட்ரூவாக தான் இருக்குது. அவர் ரொம்ப ஃபாஸ்டஸ்டான பிளேயர்லாம் இல்லை பிச்சை பொறுத்தளவுக்கு, பட் ரொம்பவுமே
பெர்ஃபெக்டான பிளேயர், ஐ மீன் பெர்ஃபெக்டான பொசிஷனில் போய் அவரை நிறுத்திப்பார். ஸோ அதனால் ரொம்ப இன்டெலிஜென்டான பிளேயர், ஃபாஸ்ட்டாக இல்லாட்டி கூட ரொம்ப இன்டெலிஜென்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார். இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா சிப்போவச்சோட லெவல் ஆஃப் ஆன்டிசிபேஷன் அண்ட் கேம் ரீடிங் குவாலிட்டிஸ் தெரியுது. அட்டாக்கர்ஸ்க்கு பால் வருது தெரிஞ்சு அவரை க்ளோஸ் டவுன் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு குவாலிட்டி, ஏன்னா அட்டாக்கருக்கு பால் வந்து அவர் டேர்ன் பண்ணிட்டார் அப்படின்னா கோல் அடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல் போடுற அளவுக்கு பாஸ் பண்ணுறதுக்கும் அதிகமான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அவர் வந்து ஃபிசிக்கலி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்போசிங்கான பிளேயர், ஸ்ட்ராங் ஃபிசிக் வச்சுருக்காரு. ஸோ இவர் வந்து அட்டாக்கர்ஸ் வந்து பயங்கரமாக டஃப் கொடுப்பார் சிப்போவிச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் டி பாக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், இந்த அவரோட பிளேயிங் ஸ்டைல். ஸோ இன்சைட் த டி பாக்ஸ் அவர் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். டி பாக்ஸ்னு வந்துட்டால் சிப்போவிச் வந்து ரொம்பவுமே காம்படிட்டிவான ஒரு பிளேயரு, ஹார்ட் டிஃபெண்டர் டு பீட் இன்சைட் டி பாக்ஸ் அப்படிங்கிறதுல இந்த வருஷம் எஸ்எல்ல இவர் இருப்பார் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர்த்த ஃபோக்கஸ் பண்ணணும், ஒருத்தர் வந்து பால் பொசிஷன் வச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஸ்ட்ரைக்கர். ஸோ இந்த ரெண்டு பேர்த்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ வந்து இவர் ரெண்டு பேர்த்தையும் கவுண்டர் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி சிப்போவிச் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எம்டியான ஸ்பேஸ்க்குள்ளே போகிறாரு. ஸோ தட் எம்டி ஸ்பேஸ்க்குள்ளே போனோன்னா பாஸையும் கட் பண்ண முடியுது, அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டாக்கர் வந்து இவர் ஓவர் ஷேடோ பண்ணிடுறாரு. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து சிப்போவிச் வந்து நிறையா வந்து கோல் லைன் கிளியரன்ஸ் பண்ணியிருக்காரு, இது அவரோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை காட்டுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னென்னா ஜெரி அண்ட் எலிசாபியா கூட கம்பைன் பண்ணி இவர் எப்படி விளையாடுவார் அப்படிங்கிற பற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Bye.